என்ன ப்ரோக்ராம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தாங்க, அந்த ஸ்ட்ரிங்ல வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கா இல்ல அல்பபெட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க. எப்படின்னா எப்படி பண்றது அப்படிங்கறதா இந்த ப்ரோக்ராம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுப்போம். இந்த ஸ்ட்ரிங்ல வந்து வேர்ட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்து சென்னை 642 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப இதுல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா எப்படி எடுக்கிறது? அப்ப நான் முதல்ல என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு கேரக்டர் அரைவா இமேஜின் பண்ணிட்டு இந்த கேரக்டர் அரையில ஒவ்வொரு கேரக்டரா வந்து நம்பரா நம்பரா நம்பரான்னு பாக்கணும். அப்படி நம்பரா இருந்தா அதை மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அப்ப நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? என்னோட லூப் வந்து ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஜீரோத் இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஐ எது வரைக்கும் போகணும்? வேர்டோட லென்த் மைனஸ் ஒன் வரைக்கும் போகணும். சரி, ஒன்னொன்னா இன்க்ரிமெண்ட் ஆகணும், அதனால ஐ பிளஸ் பிளஸ் கொடுத்துக்கிட்டோம். இப்ப வந்து இந்த லூப்புக்குள்ள வந்துட்டோம். இந்த லூப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்? வேர்ட் டாட் கேரக்டர், முதல் கேரக்டர் நம்பரா அப்படின்னு பாக்கணும். அப்போ முதல் கேரக்டர்னா இங்க ஐன்னு கொடுத்துக்கலாமா? அப்படி கேரக்டர் அட் இந்த ஐத் இண்டெக்ஸ்ல இருக்கிறது நம்பரான்னு பாக்கணும். நம்பரான்னு பாக்குறதுக்கு தான் நம்ம வந்து ஆஸ்கி வேல்யூ பயன்படுத்தலாம். ஆஸ்கி வேல்யூ பயன்படுத்தாம நேரடியாவே இங்க எழுதலாம். எப்படி எழுதுறேங்கிறத பாருங்க. ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இங்க சேர்த்துக்கிட்டேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் சேர்த்துக்கிட்டு இது கிடைச்சிருக்கிறது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேரக்டர் ஜீரோவா அப்படின்னு பாக்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா அது ஜீரோவுக்கு மேல 9க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நம்பர் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் இல்லையா? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒரு நம்பர் தான் முடிவு பண்ணிடலாம். அதனால அப்படி இருந்துச்சு, ஜீரோவுக்கு மேலேயும் இருக்கு, அந்த கேரக்டர் அட் ஐ வந்து 9, 9ங்கிறத கேரக்டரா எழுதுறேன் பாத்துக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எனக்கு அந்த கேரக்டர் அட் ஐயை பிரிண்ட் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்புறம் இப்படி சொல்லிட்டோம்னா இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். 642 பிரிண்ட்எல்என் கொடுத்துருக்கிறதுனால அடுத்தடுத்த வரியில வந்திருக்கு. அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல வந்துடும். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற நம்பர் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா இப்போ நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். இப்படி ஒரு ரூட்ல போய் பிரிண்ட் பண்ணலாம். இன்னொரு ஒரு ரூட் இருக்கு. இன்னொரு ரூட் என்னன்னா நமக்கு வந்து ரிஜெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கு, இல்ல ஸ்ட்ரிங்ல வந்து ரீப்ளேஸ் ஆல்னு ஒரு மெத்தட் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல் எனக்கு வந்து இந்த வேர்ட்ல ரீப்ளேஸ் பண்ணிருங்க. எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருங்க? எனக்கு ஏற்கனவே இருக்கிற அல்பபெட்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிருங்க. அல்பபெட்ஸ் எல்லாத்தையும் எப்படி ரீப்ளேஸ் பண்ணிருங்க? எம்டி கேரக்டரா ரீப்ளேஸ் பண்ணிருங்க. நான் சொல்லிட்டா போதும், ரீப்ளேஸ் இல்ல ரீப்ளேஸ் ஆல் அப்படிங்கிற மெத்தட் மூலமா இப்படி சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன்னு வைங்களேன். இப்போ நான் இந்த மேல இருக்கிற ஃபார் லூப்பை கமெண்ட் பண்ணிடுறேன். ஃபார் லூப்பை கமெண்ட் பண்ணிட்டு நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறேன். எனக்கு இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எம்டியா ரீப்ளேஸ் ஆயிரும், எம்டி ஸ்ட்ரிங்கா. அப்படி ரீப்ளேஸ் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும். இங்க நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கணும், இதுல டபுள் கோட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரிஜெக்ட்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்க இந்த முறையை வந்து பயன்படுத்தலாம். இப்போ ரீப்ளேஸ் பண்ணினதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா இப்ப பாருங்க, ஸ்பேஸ் 642 அப்படின்னு கிடைக்குது. ஏன் ஸ்பேஸ் கிடைக்குது? நம்ம வந்து A to Z தான் கொடுத்துருக்கோம். ஒருவேளை ஸ்பெஷல் கேரக்டர்லாம் வேண்டாம் அப்படின்னா இப்போ ஸ்பேஸ் வேண்டாம்லாம் நினைச்சா டபுள் ஸ்லாஷ் எஸ் எல்லாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்போ இப்படி ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் ஆல் மெத்தடை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணா வைக்க முடியும். இது ரெண்டு ரூட். அப்போ இதே மாதிரி நம்பர்ஸ் கேட்குற மாதிரியே எனக்கு வந்து அல்பபெட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ண முடியுமா? இல்ல கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கா, அல்பபெட்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்லாம் கேட்டா பார்க்க முடியுமா? அப்படின்னா இது எல்லாமே பண்ண முடியும். அப்போ அல்பபெட்ஸ் எப்படிங்க நான் பிரிண்ட் பண்றது? ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல நான் வந்து கேபிட்டல் A to Z இருந்தாலும் அதை பிரிண்ட் பண்ணுங்க, ஸ்மால் A to Z இருந்தாலும் அதை பிரிண்ட் பண்ணுங்க, வேற எதுவும் எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் இங்க கொடுத்துட்டா போதும். அப்போ நான் இந்த இஃப் வந்து பிரேசஸ் எல்லாம் கரெக்டா போட்டுக்கிடுறேன். ஏன்னா முன்னாடி வந்து அவள் நம்ம பிரேசஸ்லாம் கொடுக்காம சிம்பிளாக பண்ணி வச்சுருந்தோம் நம்பர்ஸ்ங்கிறதுனால. ஒருவேளை எனக்கு வந்து கேபிட்டல் ஜெட் ஸ்மால் ஜெட்டாக இருக்குது அப்படின்னா அது மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. எனக்கு கேபிட்டலாக இருந்தாலும் சரி ஸ்மாலாக இருந்தாலும் சரி எனக்கு அல்பபெட்ஸ் மட்டும்தான் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த கேரக்டர் ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் ஜெட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்குறேன் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து. அப்படி இருந்தாலும் அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். அல்லது எல்சிஃப் அது வந்து கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் ஜெட்டுக்குள்ள இருக்கான்னு பாக்குறேன். அப்படி இருந்தாலும் நான் அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ வந்து எனக்கு தேவை கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாமலே நான் வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். இப்ப நான் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுப்போமே, இதை பிரிண்ட் பண்றேன்னா எனக்கு சென்னைங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா? அப்போ கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல எனக்கு பிரிண்ட் ஒன்லி நம்பர்ஸும் பண்ண தெரியும், பிரிண்ட் ஒன்லி அல்பபெட்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் நமக்கு பண்ண தெரியும். சரி, இதே அல்பபெட்ஸை ரீப்ளேஸ் ஆல் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியும். எப்படி பண்றது அதையும் பார்ப்போம். இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை கமெண்ட் பண்ணிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்
எனக்கு எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருங்க, நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிருங்க. 0 to 9 இருந்தா 0 to 9க்குள்ள என்னென்னலாம் ரிஜெக்ட் நம்பர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எம்டி ஸ்ட்ரிங்காக ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ மீதி என்ன கிடைக்கும், இது மட்டும் கிடைக்குமா? இப்போ எனக்கு அல்ஃபபெட்ஸ் மட்டும் இல்லை நம்பர்ஸ் இல்லாமல், இப்போ நம்ம இதை டபுள் கிளிக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்து சென்னைங்கிறதுல ஸ்பேஸோடு கிடச்சிருக்கும். இந்த ஸ்பேஸோட நம்பர்ஸ் இல்லாமல் நம்பர்ஸை விட்டுட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா இப்போ எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்க தெரியும். அப்போ பிரிண்ட் ஒன்லி நம்பர்ஸும் தெரியும், பிரிண்ட் ஒன்லி அல்ஃபபெட்ஸும் தெரியும். இதுலயே வேற எப்படி கேட்கலாம்னா, கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்ல நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். ஒன்லி நம்பர்ஸ், நான் ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், இந்த ஸ்ட்ரிங்ல நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்து சொல்றதுக்கான ஈஸியான வழி, நம்பர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணலாம், அது ஒரு வழி. இன்னொரு ஒரு ஈஸியான வழி என்ன அப்படிங்கிறதையும் இப்ப பார்க்க போறோம். அப்ப நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கானா எப்படி பாக்குறது? நான் வந்து ஃபார் இன்ட் ஐ ஈக்வல்ஸ் டு 0, I less than word dot length அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். இந்த இடத்துல ஐ பிளஸ் பிளஸ் இப்படிலாம் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா அதே ஃபார் லூப் தான், அதே ஃபார் லூப்ல நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின நம்பருக்கு பயன்படுத்தின அதே தான் பயன்படுத்த போறோம். வேர்ட் டாட் கேரக்டர் அட் ஐ, அது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேரக்டர் 0 அப்படி இருந்தாலோ, வேர்ட் டாட் கேரக்டர் அட் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 9 அப்படி இருந்தாலோ, நான் என்ன பண்ண போறேன், இதுல நம்பர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்ல சொல்றாங்க. அப்ப நம்பர் மட்டும்தான் இருக்குன்னா எத்தனை நம்பர் கிடைச்சிருக்குன்னு கவுண்ட் எடுத்து பார்ப்போமா? அப்ப நான் இந்த இடத்துல நம்பர் கவுண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிடுறேன், அந்த நம்பர் கவுண்ட்டை 0 வச்சுக்கிடுறேன். அப்படி இருந்ததுன்னா எனக்கு நம்பர் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இந்த லூப்புக்கு வெளியில போய் நம்பர் கவுண்ட் என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். அப்போ நம்பர் கவுண்ட் என்ன கிடைக்கும், நம்பர் கவுண்ட் 6, ஏன்னா இங்க 6 நம்பர் தான் இருக்கு. சரி, அப்ப நம்பர் மட்டும்தான் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. இந்த நம்பர் கவுண்ட்டும் நம்ம கிட்ட இருக்கிற வேர்டோட லென்த்தும் சமமா இருக்கு அப்படின்னா என்கிட்ட இருக்கிற எல்லாமே நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்துச்சு, சமமா இருந்துச்சுன்னா ஆல் ஆர் நம்பர்ஸ் இன் த கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லைங்க இதுல வந்து நம்பர் தவிர வேற எதெல்லாமோ இருக்கு, எல்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் நோ சம் அதர் கேரக்டர், அந்த கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸாகவும் இருக்கலாம் அல்பபெட்ஸாகவும் இருக்கலாம், சம் அதர் கேரக்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு நான் கொடுத்துடலாம்ல. அப்போ நம்பர் மட்டும்தான் இருக்கா? இல்லைங்க இதில் சென்னை ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு, அதனால நோ சம் அதர் கேரக்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல வெறுமனே சென்னை 642 பின்கோடை மட்டும் நான் கொடுக்குறேன், ஆல் ஆர் நம்பர்ஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கா இல்லை கேரக்டரும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போ நமக்கு பண்ண தெரியும். இதையே வேற வேற வடிவங்கள்ல பண்ணலாம். இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்ல, இது வந்து நம்மளோட சொந்தமா இவ்வளோ பெரிய லாஜிக் எழுதி பண்றோம். அப்போ இவ்வளோ லாஜிக் எழுதுறதுக்கு பதிலாக ப்ரீ டிஃபைன்ட் எதையாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டை யூஸ் பண்ண முடியும். என்ன யூஸ் பண்ண முடியும்? நம்ம வந்து இருக்கிற வேர்டை வேர்ட் டாட் ரீப்ளேஸ் ஆல் கொடுப்போம். ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்து எனக்கு நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லை, எனக்கு வந்து ஏ டு ஜெட் இல்லை கேபிட்டல் ஏ டு ஜெட் இப்படி வந்து எனக்கு கேரக்டர்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் எம்டி ஸ்ட்ரிங்கா ரீப்ளேஸ் பண்ணிருங்க. அப்படி எம்டி ஸ்ட்ரிங்கா ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நான் ஒரு ஸ்ட்ரிங்கா ஸ்ட்ரிங் வேர்ட் 2 அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுறேன். அந்த வேர்ட் 2 ஓட லென்த்தும் வேர்ட் டாட் லென்த்தும் ஈக்குவல்ஸ் டு வேர்ட் 2 டாட் லென்த்தும் சமமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எந்த ஸ்பெஷல் நம்பர் தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஒன்லி நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். அப்படி இல்லைன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் நோ அப்படின்னு கொடுத்துக்கிடுறேன். இப்போ 642 கொடுத்து பார்க்க போறேன், ஒன்லி நம்பர்ஸ் அப்படின்னு கிடைச்சிருச்சா? இது வந்து ரிஜெக்ட் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சா நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை. இதே இதில் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து அல்பபெட்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ரீப்ளேஸ் ஆலில் வந்து
ஸ்மால் ஏ டு செட் கேபிட்டல் ஏ டு செட் எழுதுனதுக்கு பதிலாக 0 to 9 எழுதி விட்டுட்டா போதும். எனக்கு 0 to 9 இருந்தால் அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படின்னா, இப்போ இந்த வேர்ட் டூவோட லென்த் என்ன வரும், அதெல்லாம் எம்டியாக ரீப்ளேஸ் பண்ணினதுக்கு அப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் வேர்ட் டூ டாட் லென்த் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட் புட் எப்படி வருது பாருங்க. இது 0, வேர்ட் டூவோட லென்த் வந்து 0 வந்துருச்சா. இப்போ நான் இந்த இடத்துல சென்னை அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். அப்போ அல்பபெட்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா, ஒன்லி நம்பர்ஸ்க்கு பதிலாக ஒன்லி அல்பபெட்ஸ் அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், அதே ப்ரோக்ராம் அல்பபெட்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்க்க முடியும், நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்க்க முடியும், இப்படி பார்க்கலாம். சரி, அப்போ நமக்கு நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண தெரியும், அல்பபெட்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ண தெரியும், அல்பபெட்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்க்க தெரியும், நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு பார்க்க தெரியும், இதை வந்து ஃபார் லூப் எழுதியும் பண்ண தெரியும், ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணியும் பண்ண தெரியும். இன்னொரு ஒரு அப்ரோச் இருக்கு, நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இப்போ இதே ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங் வேர்ட் ஈக்குவல்ஸ் டு சென்னை அப்படின்னு எழுதிட்டேன். நான் இந்த இடத்துல சென்னை 642 அப்படின்னு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நம்பரை, அதாவது ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றுறதுக்கு இன்டிஜர் அப்படிங்கிற கிளாஸில் நமக்கு மெத்தட்ஸ் இருக்குது. என்ன மெத்தட் இருக்குது, இன்ட் அப்படின்னு டைப் பண்ணி பார்ப்போம். என்னென்ன மெத்தட் இருக்குது, பார்ஸ் இன்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கா. இந்த பார்ஸ் இன்ட் பாசஸ் த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் ஆஸ் அ சைன்டு டெசிமல் இன்டிஜர், இன்டிஜராக மாற்றி கொடுக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணு, the characters in the string must all be decimal digits. எல்லாமே நம்பரா இருந்தாதான் மாத்தி கொடுக்கும். அப்படி இல்லைனா எரர் த்ரோ பண்ணும். என்ன எரர், எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். என்ன எக்ஸப்ஷன்னா நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் அப்படின்னு எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல இன்டீஜர் டாட் பார்ஸ் இன்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து வேர்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். வேர்டுன்னு கொடுத்துட்டோமா, இப்படி வேர்டுன்னு கொடுத்துட்டு இதை இந்த பார்ஸ் இன்ட்டோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஒரு இன்டீஜர், அதனால நான் இன்ட் நம்பர் அப்படின்னு ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணிட்டு அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல பார்ஸ் இன்ட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்டிஜரா மாத்த முடியாது, அதனால நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் அப்படின்னு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்றேன், எனக்கு ஜாவா டாட் லாங் டாட் நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் அப்படின்னு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுதா ஃபார் இன்புட் ஸ்ட்ரிங். அப்போ இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆனாலே என்ன அர்த்தம், எக்ஸப்ஷன் த்ரோ ஆனாலே நீங்க கொடுத்துருக்கிற வேர்டில் நம்பர் தவிர வேற ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்போ வெறுமனை நான் நம்பர் கொடுக்குறேன், நம்பர் கொடுத்துட்டு இப்போ நம்பரை வந்து இன்டீஜராக மாற்றி வெறுமனை ஒரே ஒரு நம்பரை ஸ்ட்ரிங்காக கொடுத்து அதை இன்டீஜராக மாற்றுறேன்னா எனக்கு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகாது, இன்டீஜர் வேல்யூ கையில் கிடைச்சிடும். அப்போ எப்போ எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுமோ அப்போ நான் என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா, நம்பர்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியல. அப்போ எனக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் இதை ஒரு ட்ரை கேட்ச்க்குள்ளே போட்டு கேட்ச் அப்படின்னு கொடுத்து நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் அதானே எனக்கு த்ரோ ஆகுற எக்ஸப்ஷன். ஒருவேளை உங்களுக்கு எக்ஸப்ஷன் நீங்கள் இன்னும் படிக்கல அப்படின்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் பயிலகம் சேனல்லையே இருக்குது, அது பாருங்கள். ஒருவேளை இல்லை இன்னும் நிறைய படிக்க வேண்டியிருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட்டுட்டு பழைய முறைகள்லேயே நீங்கள் நம்பர் மட்டும்தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நோ அல்பபெட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாம். நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் வந்தால் இப்போ 642 ரன் பண்ணுறேன், எனக்கு 642 கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து சென்னை 642 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதில் நம்பர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்து சொல்ல சொன்னால் நோ அல்பபெட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். அப்போ எப்படி நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? சரி, அப்போ இந்த ப்ரோக்ராம் நமக்கு அதுக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்று என்ன கேட்கலாம் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அப்போ எத்தனை நம்பர் இருக்குங்கிறதுக்கு நம்ம பழைய படிக்க போயிடலாமா, நம்பர்ஸ் கவுண்ட், நம்பர்ஸ் கவுண்ட் இன் அ கிவன் ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணிடலாம், ஒரு ஃபார் லூப் எழுதுவோம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன் வேர்ட் டாட் லென்த், ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு ஒரு ஃபார் லூப் எழுதுவோம். அப்படி ஃபார் லூப் எழுதிட்டு இஃப் வேர்ட் டாட் கேரக்டர் அட் ஐ அது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு கேரக்டர் 0 அப்படியும் இருந்து இஃப் வேர்ட் டாட் கேரக்டர் அட் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு கேரக்டர் 9 அப்படி இருந்ததுன்னா அதோட கவுண்ட் வேணும். அப்போ நம்ம மேலே கவுண்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாமா, இன்டீஜர் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கலாமா, அதோட தொடக்க மதிப்பு 0 வச்சுக்கலாமா. இந்த இடத்துல கவுண்ட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ கவுண்ட் பிளஸ் பிளஸ்ன்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்
கவுண்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா எத்தனை கேரக்டர், எத்தனை நம்பர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்பர்ஸ் மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறதும், எத்தனை நம்பர் இருக்கு அப்படிங்கிறதும், இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் 6 நம்பர் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி இந்த இடத்துல கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ கேபிட்டல் ஜெட் ஸ்மால் ஜெட் போட்டு ஒரு இஃப் எழுதணுமா, அப்படி எழுதணும்னா எத்தனை கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.